எல்லாருக்கும் வணக்கம். இது புதுசாக பாருங்கள், இந்த இது வந்து வெஸ்டர் வாட்ச், இம்போர்ட்டட் வாட்ச், நம்ம இந்தியாவில் ப்ரொடக்ஷன் கிடையாது. இது இது பாருங்கள், ஒரு வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். 12 கிட்ட டேவும் 6 நம்பர்கிட்ட டேட்டும் அந்த மாதிரி இருக்குது பாருங்கள். நீங்கள் இவ்வளோ நாள் வந்து அந்த வால் கிளாக்கு கழட்டுறது மாட்டுறது பார்த்தீங்க இல்லையா, இந்த வாட்சு எப்படி கழட்டுறது மாட்டுறதுன்றது கொஞ்சம் முயற்சி எடுத்து பாருங்கள். அதுக்கு தான் இந்த வீடியோ போடுறேன். வாட்சும் அதே மாதிரி பேட்டர்ன் தான், அதில் விட இதில் வந்து வீல்ஸ்லாம் கம்மி, ரொம்ப வேலையே ஈஸியாக இருக்கும். ஆனால் பட் ரொம்ப கொஞ்சம் நுட்பமாக பார்க்கணும், கொஞ்சம் சின்ன பொருளாக இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. வால் கிளாக்கில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வீலு, அதனால் மாட்டும்போது எப்படி நீங்கள் மாட்டினாலும் உடையாது. ஆனால் வாட்சு அப்படி கிடையாது, ரொம்ப மைனூட்டு ஒர்க்கு. ஃபஸ்ட்டு இது மாதிரி வாட்சை எடுத்து மேலே வச்சுட்டு, ரெண்டாவது வந்து அந்த மூடியை முதல்ல கட்டணும். பேக் சைடு த்ரெட் டைப்பா புஷ் டைப்பான்னு பார்க்கணும். த்ரெட்டாக இருந்தால் டீசர் மாதிரி வச்சு கட்டுவோம், இது புஷ் டைப்புன்றதுனால கத்தியில் கட்டுறேன். நல்லா பாருங்கள், இது மாதிரி எடுக்கணும். எடுத்து வெளியே வச்சுட்டு இந்த சாவி பக்கத்தில் ஒரு சின்ன ஹோல்ஸ் மாதிரி இருக்கும், எல்லா மிஷினுக்கும் இருக்கும் அந்த ஹோல்ஸ் பாருங்கள். இப்போ நான் புஷ் பண்ணுறேன் பாருங்கள், அந்த புஷ் பண்ணி சாவியை வெளியே இழுக்கணும். அது ஆயில் இல்லாமல் இவங்க ரொம்ப நாள் துருகுரு பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் நமக்கு இது மாதிரி கொஞ்சம் வேலை வாங்கும். அப்போ ஆயிலெலாம் போட்டு கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிவிட்டு அதை புஷ் பண்ணிவிட்டு அதை வெளியே இழுத்திங்கன்னா சாவி வெளியே வந்துடும். இப்போ வந்துச்சு பாருங்கள், இப்போ வந்து மிஷின் வந்து அதில் கையில் அப்படியே கவுத்தோம்னா வந்துடும், அவ்வளோதான். இது இப்படி தான் எல்லா வாட்சிக்கும் சாவி வெளியெடுக்கணும், அது ஞாபகம் வச்சுங்க. என்னென்ன செய்கிறேன்றதை அப்படியே பார்த்துட்டே வாங்க. அந்த சாவியை எடுத்து மறுபடியும் வந்து அதில் மிஷினில் ஃபிட் பண்ணணும். ஏன்னா இல்லைன்னா வச்சுங்க, அந்த சாவியோட அந்த வீல்லாம் இருக்குது பாருங்கள், அதில் கீழே விழுந்துடும். வாட்சை கழட்டுறதுக்கு முன்னாடியே சாவியை மறுபடியும் அப்படியே மாட்டி வச்சிடணும். புஷ் பண்ணினாலே உள்ளே போய் லாக் ஆகிடும். இது ரொம்ப ஈஸி. ஆக்சுவலாக வாட்சி ரொம்ப ஈஸி தான், ஆனால் நீங்கள் வந்து அதை இப்போ நான் செய்கிறத அப்படியே பாருங்கள், இன்னும் ஈஸியாகிடும். முள் கட்டுறது சார், இது அந்த டயலுக்கும் மிஷினுக்கும் நடுவில் இந்த டீசரை விட்டு ஒரு லாக் தூக்கணும்னு வச்சுங்க, முள் தனியாக வந்துடும், மிஷின் தனியாக வந்துடும். அது அப்புறம் டயலை தனியாக எடுத்துடலாம், அதுலேருந்து டயலை கட்டிட்டா முள் எடுத்து இப்போ சேஃப்டியாக வச்சிடணும் அந்த மூடியில், அவ்வளோதான் வச்சிடணும். ஜாக்கிரதையாக செய்யணும், எல்லாத்தையும் மிஸ் ஆகும். அடுத்தது இப்போ வந்து மிஷினு, இந்த டயலு, அந்த மூடி இதெல்லாம் எடுத்து ஓரமாக வச்சுட்டு மிஷினை எடுத்துணும் கையில். இந்த சண்டே மண்டே கேலண்டரு அந்த மந்த்லி கேலண்டரு ரெண்டும் இருக்குது பாருங்கள். இது வந்து டேட்டு சைடு, டே டேட்டு இந்த சைடு, ஓடுறது ஃப்ரண்ட் சைடு. அதை நான் அப்புறம் தனியாக காட்டுறேன் பாருங்கள். இப்போ என்ன பண்ணணும், அந்த இந்த சண்டே மண்டே ஃபிட்டிங் ஆகிருக்கு இல்லையா, இது பாருங்கள் ஒரு சின்ன லாக் மாதிரி ஒன்று கழட்டணும். அது கொஞ்சம் கஷ்டம்தான், பட் பிளேடு மாதிரி நைஃபு எதை நைஸாக இருக்கிறத வச்சு தூக்கணும்னா அந்த லாக் மேலே வந்துடும். அந்த முள் மாட்டுற இடத்துல தான் சார் அந்த லாக் இருக்கும், அதுதான் நான் வந்து இப்போ எடுக்கிறேன். ஆ, அது பாருங்கள் முள் மாட்டுற இடத்துக்கு, ஆ, அப்படியே மேலே வந்து மேலேருந்து புஷ் பண்ண மாதிரி ஒரு லாக் ஒன்று இருக்கும், அதை எடுத்தால் தான் அந்த சண்டே மண்டே கேலண்டர் வந்து வெளியே வரும். அதுதான் இப்போ ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இவர் வந்து சாரு அந்த வாட்சு கொடுத்தபோது ரொம்ப ரஷ்டு, ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமையே இருந்தார், அதனால தான் இவ்வளோ ஜாம் ஆகிருது. அது ஒன்றும் இல்லை, அது வந்து பிளேடு வச்சு தூக்கணும்னா அந்த லாக்கு வெளியே வரும், அதுதான் அந்த மாதிரி பிளேடு வச்சு தூக்கணும், தூக்கணுன்னா அந்த லாக்கு வெளியே வந்துடும். இது கொஞ்சம் பொறுமையாக பார்க்கணும், வால் கிளாக் மாதிரி பெருசு பெருசாக தெரியாது. நீங்கள் வந்து பார்க்கும்போது வேணால் ஜூம் பண்ணி பாருங்கள், அப்போ வந்து உங்களுக்கு கிளியராக தெரியும். ரொம்ப கஷ்டம்தான் அது, ஆனால் பட் அந்த லாக்கு உடையாமல் கட்டுறதுக்கு தான் நான் இவ்வளோ சிரமப்படுறேன், வேற ஒன்றும் கிடையாது. பட்டு பட்டுன்னு கட்டிடலாம், உடஞ்சிச்சின்னா நம்ம அதே பிராண்டட் போய் வாங்கிட்டு வந்து போடணும். எப்பயுமே வாட்சில் பார்த்தீங்கன்னா அதோடய ஒரிஜினல் ஸ்பேர் பார்ட்ஸ் தான் போடணும், அந்த சாதா டூப்ளிகேட்டுன்றதே நம்ம பேச்சே வரக்கூடாது. எந்த ஒரு ஸ்பேர் வாங்கினாலும் நான் வந்து இது வரைக்கும் ஒரிஜினல் தான் வாங்கி போடுவேன், அப்போ தான் வந்து அதோட சீட்டிங் கரெக்டாக இருக்கும், டே டேட் ஒர்க் பண்ணும். ஒன்று அப்படியே புஷ்ஷிங் சார், மேலேருந்து புஷ் பண்ணியிருக்காங்க லாக்கு, அது அவ்வளோ வேலை வாங்குது பாருங்கள். ஃபஸ்ட் டைம் அப்படி தான் இருக்கும், அப்புறம் நீங்கள் கட்டு கட்ட உங்களுக்கு ஈஸியாகிடும். வால் கிளாக் எப்படி அப்பப்போ கட்டுறீங்களோ அதே மாதிரி ஈஸியாகிடும் பார்த்தீங்களா. இதுதான் லாக், சின்ன லாக் மாதிரி, அது ஜூம் பண்ணி பாருங்கள் தெரிஞ்சிடும். யூ கிளிப்பு மாதிரி சார், யூ மாதிரி இருக்கும் அந்த லாக்கு, அதை கட்டினோடனே இந்த சண்டே மண்டே வெளியே எடுத்துடலாம். இதுதான் சார் அடுத்தது. முதல்ல எப்பவுமே முள் கட்டினோம், அப்புறம் டயலை தனியாக கட்டினோம், அடுத்தது இந்த கேலண்டர் கட்டணும், அப்புறம் 4 ஸ்குரு கொடுத்துப்பாங்க பாருங்கள், கேட்டுற பாருங்கள். இந்த 4 ஸ்குருவை நம்ம லூஸ் பண்ணோம்னா அந்த பிளேட்டு தனியாக வந்துடும், ரொம்ப மைக்ரோ அளவு தான் இருக்கும் அந்த ஸ்குருலாம், அவ்வளோதான். 4 ஸ்குரு எடுத்தோம்னா அந்த பிளேட்டு வந்து மேலே வந்துடும். இப்போ அந்த ப்ளூ கலரில் தெரிந்து பாருங்கள், அதுதான் டேட்டு வீல், டே டேட்டு திரும்புறதுக்காக அது வச்சுருக்காங்க. இது மாதிரி டீசரில் தான் நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணி வெளியே எடுக்கணும்,
கையில் விரலில் வைக்கிறதோ கையில் எடுக்கிறதோ கூடாது. இந்த ஸ்க்ரூ பாருங்கள், அதெல்லாம் இப்போ நான் எடுத்து வைக்கிறது வந்து ஸ்க்ரூ, எல்லா ஸ்க்ரூ எடுத்து முதல்ல வெளியே வச்சுட்டு இந்த பிளேட் அப்படி தூக்கினோடனே பிளேட் வந்துடுது பாருங்கள் தனியாக, அவ்வளோதான். அதை எது ஒரு ட்ரேவில் வச்சிடணும். இந்த ஸ்க்ரூ அந்த டேட்டு வீலு, மூணு வீல் இருக்கும் அதில். இந்த மினிட் முள் அவர் முள் மாட்டுற இடம் இதான் சார். இது பக்கத்தில் தான் அந்த ப்ளூ கலரு டேட்டு வீலும் அந்த ஒயிட் கலர் ஒரு வீல் தெரிஞ்சு பாருங்கள், அது வந்து செப்பரேட்டாக டேட் வைக்கிறதுக்காக. இப்போ 30 வந்துச்சு அடுத்தது 1ஆம் தேதினா அது தனியாக திருப்புறதுக்காக தான் இந்த ஒயிட் வீலு. ஆமாம், இதுதான் சார் 1, 2, 3 கேலண்டர், மந்த்லி கேலண்டர். அது பார்த்தாலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு எது எது எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு அதே மாதிரி எடுத்துட்டிங்கன்னா அதே மாதிரி நீங்கள் ஃபிட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இதுதான் அந்த டேட்டு செப்பரேட்டாக திருப்புறது வீலு. இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது டேட்டு வீலு, நைட்டு 12 மணிக்கு கரெக்டாக டேட்டு மாறுறதுக்கு அந்த வீல் தான் ஹெல்ப் பண்ணும். இப்போ இதில் ஒரு கீழே சின்ன ஒரு பிளேட்டு மாதிரி வரும், அந்த பிளேட்டு ஜாம் ஆனதுனால இப்போ நான் ஸ்கூட்டர் வச்சு அதை தூக்குறேன். இல்லை சாதாரணமாக வேறு ஒரு வாட்ச் மாதிரி இருந்துன்னு வச்சுங்க, கட்டும் போதே வெளியே வந்துடும். ஏன்னா அப்படியே அப்படியே ஒரு ஸ்டாண்டு மாதிரி தான் இதெல்லாம், ஸ்டாண்டில் அப்படியே செட்டிங் பிளேட்டு வச்சோடனே பிளேட்டு போய் உக்காந்துடும். இது ரொம்ப நாள் யூஸ் பண்ணாததுனால இவ்வளோ வேலை வாங்குது, அவ்வளோதான். இந்த பிளேட்டை எடுத்துட்டோம். இதுதான் சார் டேட்டு வீலு, இது வந்து அவர் வீலு, இது வந்து மினிட் வீலு, இது வந்து இன்னொரு சின்ன வீலு ஒன்று எடுப்பேன் இன்டர்மீடியட் வீலு. அந்த வீல் பேர்லாம் ஞாபகம் வைங்க. இதுதான் பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு பிளேட்டு. இப்போ வந்து இந்த பேட்டரி போடுற சைடு, இது வாட்ச் ஓடுற சைடு, அது வந்து டே அண்ட் டே வேலை செய்யுது. இதே மாதிரி இந்த பக்கம் 4 ஸ்க்ரூ இருக்கும், இதே மாதிரி இந்த பக்கம் 4 ஸ்க்ரூ இருக்கும். இது கொஞ்சம் ஒரு ஸ்க்ரூ கழட்டுறீங்கன்னா மிஸ் ஆகவே கூடாது, ஸ்லிப் ஆகக்கூடாது, அப்படியே கண்டினியூவேஷனாக கழட்டணும். ஃபஸ்ட்டு 1 நிமிஷம் ஊத்து பாருங்கள் என்னென்ன ஸ்க்ரூ குத்துருக்காங்க, எப்போ எந்த ஷேப்பில் இருக்குதுன்னு, அவ்வளோதான். அந்த ஸ்க்ரூலாம் எடுத்து இது மாதிரி ட்ரேவில் வச்சிடணும், அவ்வளோதான். இந்த ஸ்க்ரூ எடுத்த உடனே அந்த காயில் போர்டு அப்படியே தூக்கினா வெளியே வந்துடும். காயில் போர்டு எடுத்து இப்போ தனியாக அதில் ட்ரேவில் வச்சுருக்கேன். அடுத்தது வந்து இந்த வீல்லாம் உட்காருது பாருங்கள், அந்த பிளேட்டை கழட்டணும். இது வீல் உட்கார்ற பிளேட்டோட ஸ்க்ரூ, மேக்ஸிமம் 2 ஸ்க்ரூ தான் வரும் எல்லாத்துலேயும். அதை எடுத்து தனியாக அந்த ட்ரேவில் வச்சிடணும். அப்படியே இதை வச்சு நான் அப்படி தூக்கி எடுப்பேன் பாருங்கள், அதே மாதிரி தூக்கி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வெளியே வந்துடும். உடையாமல் எடுக்கிறதுக்கு தான் நேராக தூக்கணும் அப்படியே, அவ்வளோதான். இதாங்க பிளேட்டு, அது மேலே இருக்கிற பிளேட்டு. 4 வீல் தான் இருக்குது பாருங்கள், சென்டர் செகண்ட் வீலு இப்போ எடுக்கிறது, இது பேர் சென்டர் செகண்ட் வீலு. அந்த செகண்ட்ஸ் ஓடுது இல்லை அந்த வீல், அது இது வந்து செகண்ட் வீலு, இது வந்து ஃபஸ்ட் வீலு. ஆமாம், இப்போ எடுக்கிறது வந்து மேக்னெட் வீலு பாருங்கள், ஒழியாக உழாது, மிஸ் ஆனால் கூட அதிலே ஓட்டிக்கும். அப்போ ஓட்டிடுது பாருங்கள், பிடிக்கலனா கூட அப்படியே ஓட்டிக்கின்னு இருக்கும். அதை விரலில் எடுத்து தான் இப்போ ஓடணும். அதில் அந்த மேக்னெட் வீல் உட்காரதுக்கு உண்டான அடி பேஸ் தான் இப்போ அது அடுத்தது எடுக்கிறது பாருங்கள். இது நடுவில் தான் மேக்னெட் வீல் உட்காரும், காயலுக்கு கீழே இது வரும், அவ்வளோதான். இப்போ அடுத்தது இன்னொரு சென்டர் வீல்னு ஒன்று இருக்குது, அதான் அந்த மினிட் முள் மாட்டுறேன்ல அந்த வீலு, அதை கழட்டினோம்னா ஓவர், அவ்வளோதான். அதுக்கு 1 ஸ்க்ரூ குத்துறான். ஃபஸ்ட் டைம் தான் உங்களுக்கு பிரமிப்பாக இருக்கும், அப்புறம் பார்க்க 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 இது எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பிளேட்டு 1 ஸ்க்ரூ, ஒரு பிளேட்டு 1 ஸ்க்ரூ, அவ்வளோதான். இதுதான் வாட்சி, அவ்வளோதான் சார். இப்போ அதை தூக்கி எடுத்துட்டோம்னா ஃப்ரீ ஆகிடும். இப்போ பாருங்கள், வெறும் ஒன்லி பெட்டு, இதுதான் அடி பேஸ். இதிலிருந்து தான் நம்ம எல்லாத்தையும் வந்து மாட்டுறதும் போது தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும் மாட்டுறது அது எப்படின்னு சொல்லிட்டு. அதை இது ஊற, இப்போ வந்து நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், ட்ரேல வந்து கப்பில் வந்து சொல்யூஷன் போட்டு இதை ஊற வைக்கணும். இப்போ நீ நைட்டு ஊற வச்சுட்டு வந்திருக்கேன், நாளைக்கு போய் கிளீன் பண்ணி மாட்டணும், கிளீனாக தெரிஞ்சிடும். ஃபால்ட்டுனானு கிளீனாக கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வாட்சுனா எல்லாத்தையும் பிரிக்கணும் சார், அதை பிரிக்கிறதுக்கு முதல்ல கற்றுங்க. எதுனா 1, 2 உடஞ்சா கூட நம்ம வாங்கி மாட்டிக்கலாம். ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு கழட்டுறது மாட்டுறது அது ஃப்ரீ ஆயிடுச்சுன்னா ஃபால்ட்டு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம், எங்கே ஃபால்ட்டு என்ன ஃபால்ட்டுன்னு சொல்லிட்டு. இதுதான் இப்போ இந்த லோஷனோட பாக்ஸ் இது, இதில் போட்டுடணும். பிளாஸ்டிக் வீல் தவிர மற்ற எல்லா வீலையும் போடணும். ஏன்னா நம்ம ஊற்றுற ஆசிட்டில் வந்து பிளாஸ்டிக் வீல் இருந்ததுன்னு வச்சுங்க, வாட்சி பிளாஸ்டிக் வீலை நம்ம அதில் ஊற வச்சோம்னா அது வந்து அதிலே கரைஞ்சிரும் சில நேரம், அவ்வளோ பவர்ஃபுல் ஆசிட் அது. மெட்டல் மட்டும்தான் நம்ம போடணும் எடுத்து. இதை போட்டாச்சா, இப்போ பாருங்கள் அடுத்தடுத்து இது வந்து போர்டு சார், இதுதான் கண்டினியூட் போர்டு. இது வந்து காயில், காயில் எடுத்து தனியாக தூரமாக வச்சிடணும், காயில் போடக்கூடாது ஆசிட்டில், அது வச்சிடணும். மற்றபடி மெட்டல் பிளேட்டு போர்டு இதெல்லாம் இதில் போட்டுடலாம், எல்லாம் இதில் போட்டிருக்கோம் பாருங்கள், எல்லாமே மெட்டல் தான் இருக்கும் உள்ளே. அந்த பிளாஸ்டிக் வீல் தனியாக எடுத்து வச்சுருக்கேன், காயில் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி கேலண்டரு டேட்டு டே கேலண்டரு போடக்கூடாது, ஏன்னா பெயிண்ட்லாம் அழிஞ்சிரும், அதையும் போடக்கூடாது. ஸோ ஒன்லி மெட்டல் மட்டும் இதில் போட்டு இப்போ வந்து ஆசிட் ஊற்று ஊற வைக்கணும். ஆமாம், இது மாதிரி பாருங்கள் எல்லாம் என்னென்ன பார்ட்ஸு எந்த ஷேப்பில் இருக்குது எல்லாத்தையும் தெரிஞ்சுங்க. இப்போ வந்து எப்படி கழட்டுறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள்,
மறுபடியும் பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும் உங்களுக்கு. ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது, ஈஸியாக தான் இருக்கும். இதான் லோஷனு, அதை ஊற்றுற பாருங்கள். உள்ளே இருக்கிற ரஸ்ட் எல்லாத்தையும் மிஷினு முழுகிற அளவு ஊற்றினா போதும், அதிகமாக ஊற்றணும் அவசியம் கிடையாது. எவ்வளோ மிஷின், எவ்வளோ ஐடி மிஷின் இருக்கோ அந்த ஐட்டுக்கே நம்ம ஊற்றினா ஊற வச்சிடணும், அவ்வளோதான். மூடி வச்சுட்டா போதும், ஓரமாக எல்லாம் ஊருக்கு நாளைக்கு போய் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த ரஸ்ட் கிஸ்டெல்லாம் வெளியே வந்துட்டுருக்கும். அவ்வளோதான் சார். இப்படி தான் நம்ம வந்து வாட்சை கட்டுறது மாட்டுறது எப்படின்னு, இந்த கேலண்டரு இந்த டேட்டு இதெல்லாம் வந்து சேஃபாக எடுத்து இந்த ட்ரேலே வச்சு ஓரமாக வச்சுருங்க. மறுநாள் கிளீன் பண்ணும்போது எடுத்து ஃபிட் பண்ணுறதுக்கு ரெடியாக வச்சுங்க. ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் கூட மிஸ் பண்ணாமல் பண்ணணும், அதுதான் மெயின். ஏன்னா நம்ம வந்து என்ன தான் வந்து நம்ம ஒரிஜினலாக வாங்கினாலும் அந்த பிராண்டடாக வாங்கி போட்டால் தான் அது ஒரு கஸ்டமருக்கு வந்து நம்ம கேரண்டி தர முடியும். அதனால் ட்ரை பண்ணுங்கள், எப்படி கட்டுறதுன்னு பாருங்கள். சின்ன சின்ன வீலுன்னு நினைக்காதீங்க, அது உங்களுக்கு பார்க்க பார்க்க பழகிடும். ஏன்னா மோஸ்ட்லி அந்த மாஸ்டர் கிளாக்கில் என்ன ஷேப்பில் வருதோ அதே பேட்டர்ன் ஒன் பை ஒன் ஒன் பை ஒன்னாக ஒன்னோட ஒன்றுன்னு ஒரு லிங்கில் உட்காரணும். ஃபர்ஸ்ட் வீலு, செகண்ட் வீலு, சென்டர் செகண்ட் வீலு, மினிட் வீலு, அவர் வீலு, இதெல்லாம் ஒன்று ஒன்றுத்துக்கு ஒரு லிங்க் இருக்குது, ஒவ்வொன்றும் ஜாயின் மாதிரி தெரியும். அது நம்ம மாட்டும் போது கண்டுபிடிச்சிடலாம். அவசியம் பாருங்கள், இதையும் கற்றுங்க. ஒரு ரெண்டு அப்பப்போ பார்க்க பார்க்க தான் உங்களுக்கு அது வந்து பழக்கமாகும். ரொம்ப நன்றி. நாளைக்கு மாட்டுறது எப்படின்னு சொல்லிட்டு காட்டும்போது உங்களுக்கு சொல்கிறேன். இன்னும் விவரமாக ஒவ்வொன்றத்தையும் காட்டுறேன் பாருங்கள். ஒவ்வொரு வீல் எங்கெங்கே வரணும், உக்காரணும், எப்படி உக்காரணும், நாளைக்கு அதை சொல்லித்தரேன். ரொம்ப நன்றி.